உடன் பிறந்த தம்பி கொல்லப்பட்டதால் பழிவாங்க கொலை செய்ய ஆரம்பித்த ரவுடி சங்கர் பின்னர் கஞ்சா விற்பனையில் கொடிக்கட்டி பறந்து பெரிய ரவுடியாக மாறினார். அவரது தாய் இளநீர் வியாபாரம் செய்ததால் அவரை இளநீர் சங்கர் என்றும் கூறுவார்கள். ரவுடிகளுக்கென அடைமொழி இருக்கும். அப்படித்தான் இவர் இளநீர் சங்கர் என அழைக்கப்பட்டார். ஆனால் போலீஸ் வட்டாரத்தில் இவரை அயனாவரம் சங்கர் எனதான் அழைப்பார்கள். இவர் என்கவுண்டர் செய்யப்பட்டது எப்படி, அவர் செய்த குற்றங்களின் பின்னணி என்ன, இவரது வழக்கில் வெளியான பல திருக்கிடும் தகவல்களுடன் விரிவாக பார்க்கலாம். சென்னை அயனாவரம் கே கே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் என்ற இளநீர் சங்கர். இவர் மீது 3 கொலை வழக்குகள் உள்ளிட்ட 50 மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. சிறிய அளவில் ரவுடித்தனம் செய்து வந்த சங்கர் ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூலிப்பது, கஞ்சா விற்பது என பல வேலைகளை செய்ய தொடங்கினார். இதனால் அவருக்கும் இதே ரவுடி வேலையில் ஈடுபட்டு வந்த அயனாவரத்தைச் சேர்ந்த ஞானம் மற்றும் நொண்டி கார்த்திக் ஆகியோருக்கும் கடந்த 2007 சண்டை ஏற்பட்டது. தொழில் போட்டி காரணமாக சங்கரை அவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்தனர். இதிலிருந்து தப்பிய சங்கர் ஞானத்தையும் நொண்டி கார்த்தியையும் பழிதீர்க்க காத்திருந்தார். இந்நிலையில் கடந்த 2009 சங்கரின் தம்பியான கதிர்வேலை சங்கரின் எதிர்த்தரப்பினர் படுகொலை செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சங்கர் ஞானம் மற்றும் நொண்டி கார்த்திக் ஆகியோருக்கு பக்கபலமாக இருந்த அவரது சித்தப்பா விஜய் என்ற கஞ்சா விஜயை 2010 கொலை செய்து பழிதீர்த்துக் கொண்டார். இந்த கொலையில் சங்கர் ஆதரவு ரவுடிகள் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. விக்ரம் வேதா படத்தை விஜய் சேதுபதி தனது தம்பியை கொன்ற கும்பலை ஸ்கெட்ச் போட்டு தூக்கி பழிதீர்த்து கொன்றது போல சங்கரும் பழிதீர்த்துக் கொண்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அயனாவரத்திலிருந்து வெளியேறி சங்கர் தலைமறைவாக இருந்தார். தலைமறைவாக இருந்த சமயம் நீலாங்கரையில் தனக்கென கஞ்சா விற்பனை மூலம் ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டார். தம்பி கதிர்வேல் கொலையில் முக்கிய குற்றவாளியான யமகா பாலாஜியை 2017 திருமுல்லைவாயல் பகுதியில் கண்டந்துண்டமாக வெட்டி கொன்றது சங்கர் தரப்பு. அதேபோல மதுரவாயலில் மாமூல் கேட்டு தராததால் பில்டிங் கான்ட்ராக்டர் தம்பியை கொலை செய்தது என 3 கொலை வழக்குகள் சங்கர் மீது பதியப்பட்டது. தலைமறைவாக இருந்ததால் சங்கர் தரப்பினர் அவருக்கு பதில் மாமூல் வசூலித்து வந்தனர். இந்த சமயத்தில் கொலை வெறியுடன் திரிந்த எதிரிகள் தரப்பு சங்கரின் வழக்குகளை கையாண்டு வந்த பாமக வழக்கறிஞரான வன்னி சம்பத்தை கொலை செய்து யமகா பாலாஜி கொலைக்கு பழிதீர்த்துக் கொண்டனர். சங்கர் எந்த வழக்கில் சிக்கினாலும் அசால்ட்டாக கையாண்டு வெளியே தப்பிக்க உதவிய வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டது அவருக்கு ஒரு கை போனது போல ஆகிவிட்டது. இதனால் உச்சக்கட்ட ஆத்திரத்தில் மீண்டும் கொலை வெறியுடன் சங்கர் திரிந்துள்ளார். அந்த சூழலில் கடந்த 2020 மாமூல் கேட்டு தராத சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் சரவணன் என்பவரை வாசலிலேயே வைத்து சிலர் வெட்டினர். இந்த சம்பவம் குறித்து அயனாவரம் சட்டம் ஒழுங்கு போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போதுதான் இந்த சம்பவத்தின் பின்னணியில் சங்கர் இருப்பது தெரியவந்தது. இதனால் சங்கரை பிடிக்க அயனாவரம் இன்ஸ்பெக்டர் நடராஜன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. போலீசாரின் தேடுதல் வேட்டையில் ஒரு வழியாக சிக்கினார் சங்கர். நீலாங்கரை பகுதியில் தலைமறைவாக இருந்த சங்கரை பிடித்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை செய்ததில் அயனாவரம் நியூ ஆவடி சாலை RTO அலுவலகம் எதிரே உள்ள முட்புதரில் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்வதாக கூறியுள்ளார். அதனை கைப்பற்ற காவல் ஆய்வாளர் நடராஜன், உதவி ஆய்வாளர் யுவராஜ், காவலர் முபாரக் மற்றும் 2 காவலர்களோடு அந்த முட்புதர் பகுதிக்கு செல்லும்பொழுது அங்கு சங்கர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஆய்வாளரை தாக்க வந்துள்ளார். அப்போது அதனை தடுத்த காவலர் முபாரக்கை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதனால் இன்ஸ்பெக்டர் நடராஜன் தற்காப்புக்காக சுட்டதில் சங்கர் வயிற்று பகுதிக்கு மேல் 3 குண்டுகள் பாய்ந்துள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே சங்கர் உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் செய்தியாளர்களை சந்தித்து இந்த என்கவுண்டர் குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது ரவுடி சங்கர் மீது 3 கொலை வழக்குகள் உள்ளதாகவும் 4 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளதாகவும் கூறினார். மேலும் 9 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் இளநீர் சங்கர் என்றும் அவர் தெரிவித்தார். ரவுடிசம் ஆரம்பத்தில் ஹீரோயிசம் போல இருக்கலாம், ஆனால் அது என்றுமே சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்காது. சொந்த தம்பியை இழந்து வாழ்க்கையை இழந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட இளநீர் சங்கர் ரவுடிசத்தால் அழிந்தவர்தான். கொலை பழிக்கு பழி என கெத்தாக வளம் வந்தவரை கொத்தாக தூக்கி என்கவுண்டர் செய்துவிட்டது தமிழக காவல்துறை. இனியாவது ரவுடியாகும் நினைப்புடன் யாராவது மாஸ்க் காட்டினால் மர்டர் செய்யப்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு உழைத்து வாழ வேண்டும்.